பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த நாம் பெற்றிருக்கின்ற எல்லா வாய்ப்புகளுக்காக ஆண்டவரை அதிகமாக போற்றுகிறேன். இந்த நாளிலும் கூட இணையதளம் வழியாக செயல்படுகின்ற தொலைக்காட்சியிலே நாம் ஒன்றிணைய ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்றார். ஆண்டவரை அதிகமாக போற்றுகிறேன். இந்த ஆராதனைக்காக நாம் ஜபிப்போம். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிற சகல அன்பு நிறைந்தவராக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிற மரணத்தின் மீது வெற்றி கொண்டுள்ளவராக தன் ஆற்றலை நிரூபித்திருக்கிற நல்லாண்டவரே, மகிழ்ச்சியான பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே இறை மக்களோடு இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த நாங்கள் பெற்றிருக்கின்ற எல்லா தருணங்களை நினைத்து ஆண்டவரை துதிக்கிறோம், போற்றுகிறோம். கிறிஸ்தவனாக வாழ்வதனுடைய அர்த்தம் என்ன, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய கடமைகள் என்ன என்பவைகளின் அடிப்படையிலே நாங்கள் இந்த தொழுகையிலே ஒருமனப்பட்டு அமர்ந்திருக்க ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பேரருள் தர வேண்டும் என்று தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். இத்தொழுகையிலே ஆங்காங்கே இருந்தாலும் ஆண்டுடைய பரிசுத்த திருப்பெயரில் ஒருமனப்படுகிற அத்தனை இறை மக்கள் வழியாகவும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. துதியும் கனமும் மகிமையும் ஆட்சிமையையும் உமக்கே தருகிறோம். இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற கிறிஸ்தேசுவின் வழியாய் தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக 347வது ஞானப்பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஞானப்பாடல்களிலே 347வது பாடல், சபையின் அஸ்திபாரம் நல் மீட்பர் கிறிஸ்துவே. எட்டாவது சங்கீதத்தினுடைய பாடல்களை நாம் இணைந்து படிப்போம். சங்கீதம் 8 அனைத்து வசனங்களையும் இணைந்து நாம் படிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாயிருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிழவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். நாம் அனைவரும் நம்மை நாமே அறிக்கை செய்யும்படியாக ஆண்டவருடைய திருப்பாதப்படியில் நம்மை பூரணமாக தாழ்த்துவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திருமறை தெளிவாக சித்தரிக்கின்றது. ஒரு மனிதன் எந்த இடங்களிலெல்லாம் தவற வாய்ப்பு இருக்கிறது, இவைகளில் ஆண்டவரை விட்டு தூரம் போக சந்தர்ப்பங்கள் அவனுக்கு உண்டாகிறது என்கின்ற அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிவார். அவர்தாமே தன்னுடைய இரத்தம் சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். தந்தையின் வலது பாரசத்திலிருந்து நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே நம் பலவீனங்களை அறிகின்ற
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடே பாவ மன்னிப்பிற்காய் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பாவ மன்னிப்பையின் ஜெபத்தை நாம் இணைந்து ஏறெடுப்பதற்காக சிலுவை மரத்தில் தொங்கி மறித்தாரே, திருரத்தம் திருரத்தம் என்ற கீர்த்தனையை இணைந்து பாடுவோம். சிலுவை மரத்தில் தொங்கி மறித்தாரே, திருரத்தம் ரத்தம் திருவிழாவில் வடியுது பாரே, மிகுந்த பரிசத்தால் கொண்டாரே, மோட்சமாகி மைமுனக்கிவாரே, நீயுனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீயுனக்கு சொந்தமல்லவே. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூயாவியானவரின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்து நிறைவாக நம்மை பலப்படுத்துவாராக. ஆமேன். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் கடவுளுடைய அருள்கரங்களில் அனுதினமும் பெற்றிருக்கின்ற எல்லா நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றியினை நாம் இணைந்து ஏறெடுக்கும்படியாய் நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு என்ற பாடலில் இணைவோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு, நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு, வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆண்டவருக்கு இணைந்து நன்றி பலிகளை ஏறெடுத்திருக்கிற நாம் அவர் கற்றுத்தந்திருக்கின்ற ஜெபத்தையும் இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். நம்முடைய எழுப்புதல் பாடல் புத்தகங்களில் இரண்டாவது பாடல், அடைக்கலமே உமது அடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே என்ற பாடலை ஒரு சாகதுனியோடு கூட நாம் இணைந்து பாடுவோம். நிறைப்பவரே மாசில்லாத நேசரே,
மகிமை பிரதாபம் பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேலே மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபம் பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேலே அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தரே உம் செயல்கள் பெரியவைகளே கர்த்தரையும் செயல்கள் மகத்துவமானதே கர்த்தரையும் செயல்கள் பெரியவைகளே சுத்தரையும் செயல்கள் மகத்துவமானதே நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்போமே பக்தரின் பேரின்ப பாக்கியம் இதே நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்போமே பக்தரின் பேர்ந்த பாயமீரே ஆ அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் தியானத்திற்கு ஆயத்தப்படுவோம். திருமறை பகுதியாக பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதியிருக்கின்ற நற்செய்தி 17:7 முதல் 10 முடிய வாசிக்க கேளுங்கள். லூக்கா நற்செய்தி 17:7 முதல் 10 முடிய உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனபானம் பண்ணுபொழவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்வானல்லவா? தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்டப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார் என்பவைகளே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியாரும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாக உண்டாக கடவுது என்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வாழ்த்து சொல்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கூட இணையதள தொலைக்காட்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. திருச்சபையின் சார்பில், சபைக்குழு அங்கத்தினர்கள் சார்பில் இறைமக்கள் அனைவருக்கும் வாழ்த்து சொல்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய தியானத்திற்காக கிறிஸ்தவ கடமைகள் என்று சொல்லுகின்ற ஒரு தலைப்பை தெரிந்து கொண்டிருக்கின்றேன். கிறிஸ்தவ கடமைகள். கடமை என்றால் என்ன? கிறிஸ்தவனுடைய கடமை என்றால் என்ன? இந்த நாட்களிலே நாம் எவைகளை கடமைகளாக செய்து நிறைவேற்ற வேண்டும் என்பது போன்ற காரியங்களை தியானிக்கும்படியாக நாம் ஒருமனப்பட அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் வாசித்த இந்த திருமறை பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற போது ஒரு ஊழியக்காரனுடைய கடமைகள் என்ன என்று சொல்லி கடமைகளை குறித்து அங்கே விளக்கமாக எழுதுகிறார். ஒரு எஜமானிடத்திலே வேலை செய்கின்ற ஊழியக்காரன்
எவ்வண்ணமாக தன்னுடைய கடமைகளை செய்ய வேண்டும், அந்த கடமையை அவன் செய்வதற்காக அவனுடைய எஜமான் அவனை மிகவும் கனம் பண்ணுவானோ, அந்த கடமையை அவன் தன்னுடைய வாழ்நாளிலே செய்ய வேண்டிய காரியமாக செய்ய வேண்டுமல்லவா என்பது போன்ற சில காரியங்களை ஆண்டவரின் இடத்திலே பேசுவதை நாம் காண முடிகிறது. கடமை என்று நாம் தியானம் செய்கிறபோது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்களிலே குறிப்பிட்டு சொல்லும்படியான சில தலைவர்களில் ஒருவராகிய அண்ணாதுரை என்பவர் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று மூன்று வார்த்தைகளை சொன்னது ஞாபகம் வருகிறது. டியூட்டி, டிக்னிட்டி, டிசிப்ளின். கடமை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. ஒவ்வொரு குடிமகனும் அவனுடைய கடமையை செய்ய வேண்டும், ஒவ்வொரு ஆட்சியாளரும் அவருடைய கடமையை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே பேசப்பட்ட வார்த்தைகள் அது. மிகவும் பிரபலமாக அன்று மட்டுமல்ல இன்றும் ஒலிக்கின்ற வார்த்தைகள் அவைகள். கிறிஸ்தவனுக்கும் சில கடமைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கின்றார். திருமறையிலே அவைகளை நாம் இந்த பகுதியிலே படிக்க முடிகிறது. இதனுடைய அடிப்படையில் சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகின்றேன். இரண்டு தியானங்கள். ஒன்று, இரண்டாவது மைல் தூரம் செல்லும் கடமை. கிறிஸ்தவனின் கடமையிலே ஒன்று இரண்டாவது மைல் தூரம் செல்லுகின்ற கடமை. பரிசுத்த மத்தேயுவினுடைய நற்செய்தி 5:41 நாம் படிக்கிற போது, நான் உங்களுக்கு உன்னை ஒருவன் 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. மத்தேயு 5:41. 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ என்று ஆண்டவர் கற்பிப்பதை நாம் இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது. கிறிஸ்தவனுடைய கடமை என்று பார்க்கிற போது 2வது மைல் தூரம் செல்லுகின்ற கடமை அவனுக்கு உண்டு. நாட்டிலே நாட்டை காக்கின்ற பணிகளிலே இருக்கின்ற வீரர்கள் தினந்தோறும் துப்பாக்கியை ஏந்துவதும், தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இடங்களிலே போய் நிற்பதும் காவல் காப்பதும் அவர்கள் ஏற்ற ஒரு கடமையாக அவர்களுக்கு காணப்படுகிறது. அந்த கடமையை செய்வதற்காக, நாட்டினுடைய பாதுகாப்பு பணியை செய்வதற்காக அவர்கள் தினமும் கனப்படுத்தப்படுவதில்லை. அவர்கள் ஆரம்ப நாட்களிலே இந்த பணியை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி, துப்பாக்கியை ஏந்துகிறேன் என்று சொல்லி அவர்கள் பரவசப்பட்டாலும் கூட, நாட்கள் செல்ல செல்ல இது என்னுடைய கடமை, இதை நான் செய்தாக வேண்டும் என்று சொல்லி உணர்வோடு கூட அதை செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாட்களிலும் கூட இந்த COVID-19 வியாதி மனிதர்களை பாது துன்பப்படுத்துகின்ற இந்த நாட்களிலும் கூட கடமையை நேர்த்தியாக செய்கின்ற அநேக துறைகளை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக மருத்துவத்துறை, இன்னும் மாநகராட்சிகளுக்கு உட்பட்ட சில துறைகள் தங்களுடைய கடமைகளை மிகவும் நேர்த்தியாக செய்கிறார்கள். இந்த கடமை கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் உண்டு என்பதைத்தான் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணப்படுதல் என்பது அந்த நாட்களிலே காணப்பட்ட ஒரு பழக்கமாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமக்க முடியாமல் கீழே விழுந்து கஷ்டப்பட்ட போது, அங்கே சிறைனை ஊரானாகிய சீமோன் என்பவனை அழைத்து இயேசுவுக்காக சிலுவையை சுமக்க பலவந்தம் பண்ணினார்கள் என்று திருமறை நமக்கு சொல்லுகிறது. அந்த அடிப்படையிலே ரோம ஆட்சிக்கு கீழாக இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே அடிமையாக இருக்கிறவனை அழைத்து, இந்த சுமையை சுமந்து என்னோடு கூட வா, 1 மைல் தூரம் வா என்று சொல்லி பலவந்தம் பண்ணுவார்கள். இது அன்றாட வாழ்க்கையில் இருக்கின்ற இயல்பு. 200 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கூட இப்படிப்பட்ட அடிமைத்தன பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கிறது என்று சொல்லி நான் வரலாற்று புத்தகங்களிலே படித்திருக்கிறேன். அப்படி நடக்கும்போது ஒருவன் பலவந்தம் பண்ணுகிற போது அவனோடு 2 மைல் தூரம் நீ செல் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
கற்பிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இதை குறித்து நாம் சிந்திக்கின்ற போது இந்த நாட்களிலே நம்முடைய கடமை என்ன? ஆலயம் வருவதும் ஆண்டவரை தொழுது கொள்ளுவதும் ஆண்டவரை நோக்கி ஜபிப்பதும் நம்முடைய ஒரு கடமையாக நாம் எடுத்திருக்கிறோமா? அல்லது இரண்டாவது மைல் செல்ல வேண்டும் என்பதற்காக அதை தாண்டி நாம் என்ன கடமைகளிலே ஈடுபடுகிறோம் என்பதை குறித்து தியானிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த நாட்கள் ஒரு சராசரி கிறிஸ்தவனாக நான் வாழ்கிறேன், நான் சாப்பிடுகிறேன், எனக்குரிய காரியங்கள் சரியாக இருக்கிறது என்பதை மாத்திரம் சிந்திக்காதபடி அதற்கு அடுத்த நிலையிலே அந்த இரண்டாவது மைல் தூரம் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் கற்பித்திருக்கிற அந்த வார்த்தையின் அடிப்படையிலே என்னோடு இருக்கின்ற திருச்சபை, என்னோடு வாழுகின்ற சமூகம், என்னுடைய குடும்பம் எல்லாம் எப்படி இருக்கிறது, என்னை போல அவர்களும் இருக்க வேண்டும், வாழ வேண்டும், எனக்கு கிடைக்கின்றவைகள் அவைகளுக்கும் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு எண்ணத்திலே என்ற ஒரு கோணத்திலே சிந்திப்பதும் செயல்படுவதும் சால பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி கருதுகிறேன். இரண்டாவது மைல் தூரம் செல்லுகின்ற அனுபவங்கள் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டிய ஒரு கடமையாக இருக்கிறது. இரண்டாவது மைல் தூரம் இவர் செல்லுகிறார், இவர் இந்த கடமையினை ஏற்று செய்கிறார் என்று சொல்லி ஒருவரும் நம்மை கனப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்மேல் விழுந்த ஒரு கடமை, அது நம்முடைய டியூட்டி, நாம் அதை செய்து நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற இந்த இரண்டாவது மைல் கடமைக்காக அவர் நமக்கு நன்மைகளை தருவார். இந்த உலகத்திலே நாம் அவைகளை எதிர்பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அவசியம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு ரட்சித்து கல்வாரி சிலுவையிலே ஜீவனை தந்து உயிரோடு எழுந்து ஒரு நல்ல விசுவாசத்திலே நாம் வாழ்வதற்கு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமையை அவர் சொல்லி இருக்கின்றார். இரண்டாவது மைல் தூரம் செல்லுகின்ற ஒரு கடமை. ஒரு மைல் தூரம் செல்லுகின்ற ஒரு மனிதன் சராசரி மனிதனாக நாம் வாழாதபடி இரண்டாவது மைல் தூரமும் செல்லுகின்ற ஒரு கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்பது நமக்கு சொல்லப்படுகின்ற உண்மையாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிற கடமை, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிற கடமை. கலாத்தியர் 6:2 படிக்க விரும்புகின்றேன். கலாத்தியர் 6:2, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கின்ற கடமை கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய எதிர்பார்க்கப்படுகின்ற கடமைகளில் ஒன்றாக இது காணப்படுகிறது. திருச்சபை, கூட்டுறவு, ஒரு ஐக்கியம், ஒரு அன்பு என்ற இடத்திலே நாம் இணைந்து இருக்கின்றோம். இப்படி இணைந்து இருக்கின்ற போது ஒருவருக்காக ஒருவருடைய சுமையினை ஒருவர் சுமப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெளிப்படுத்த வேண்டிய கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. நான் படித்த ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகின்றேன். ஒரு அருமையான நண்பர் தன்னுடைய புனித பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அப்படி அவர் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற போது தனக்கு அருகாமையிலே சக பயணியாக வந்து கொண்டிருந்த ஒரு அன்பு சகோதரன் தன்னுடைய தோளிலே ஒரு நடக்க முடியாத ஒரு பெண்ணை ஏற்றிக்கொண்டு மிகுந்த கஷ்டப்பட்டு அந்த புனித பயணத்திற்கு வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது இந்த நண்பர் இப்படி ஒரு பெண்ணை ஏற்றிக்கொண்டு வந்த அந்த சகோதரனிடத்தை பார்த்து கேட்டார், புனித பயணம் செல்லுகிறோம், இதுவே சற்று கடினமான பயணம்தான், இப்படி சொல்லுகிற போது இப்படிப்பட்ட ஒரு கடினமான பாரத்தை சுமந்து கொண்டு நீங்கள் ஏன் வந்து கொண்டிருக்கின்றீர்கள், இது யார் என்று சொல்லி அவரிடத்திலே கேட்டார். அப்பொழுது அந்த சகோதரன் சொன்னான், இது பாரம் அல்ல சகோதரரே, இது சுமை அல்ல, இது என்னுடைய உறவு, என்னுடைய உடன்பிறப்பு,
நடக்க முடியாத என்னுடைய சகோதரி. இதை நான் சுமையாக நினைத்து சுமந்து வரவில்லை, என்னுடைய உறவாக நினைத்து நான் சுமந்து வருகிறேன் என்று சொல்லி சொன்னானாம். எங்கேயோ நான் படித்த ஒரு காரியம் இது. அன்பானவர்களே, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கின்ற காரியம். சென்ற நாட்களிலே நம்முடைய திருச்சபை மட்டுமல்ல, கேள்விப்பட்ட இடங்களிலே எல்லா திருச்சபையும் கூட இன்றைக்கு அநேகருடைய பாரத்தை சுமப்பதற்கு ஆயத்தமாக முன்னால் நிற்கிறார்கள் என்று சொல்லி நாம் உறுதியாக சொல்ல முடிகிறது. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நன்மைகளை ஆசிகளை கொடுத்திருக்கின்றார். சிலருக்கு அவைகளிலே குறைவுகள் உண்டு, சிலருக்கு நிறைவுகள் உண்டு. நிறைவுபட்டிருக்கிறேன் என்று நினைக்கின்றவர்கள் அதை மற்றவர்களோடு சந்தோஷமாக பகிர்ந்து கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகின்ற வெளிப்படுத்துகின்ற ஒரு நாட்களிலே, ஒரு நெருக்கடியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லி தங்களை மார்தட்டி கொள்ளுகின்ற நாடுகள் இன்றைக்கு மற்ற நாடுகளுக்கு உதவி செய்வதற்கு முன்வர வேண்டும். அதுதான் கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுதலிலே சிறந்ததாக காணப்படும். கிறிஸ்துவை பறைசாற்றுகின்றவர்கள், கிறிஸ்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், கடவுள் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மாத்திரமல்ல, கடவுள் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார், அந்த ஆசிகளை நாங்கள் நெருக்கடி நாட்களிலாவது பகிர்ந்து கொள்ள முன் வருகிறோம். பிறருடைய பாரத்தை நாங்கள் சேர்ந்து சுமக்க வருகிறோம். அவர்கள் எங்களுக்கு சுமை அல்ல, அவர்கள் எங்கள் உறவுகள், எங்கள் திருச்சபையினுடைய அங்கத்தினர்கள், எங்களுடைய உடன்பரப்புகள், கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே வர வேண்டியது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இரண்டை சிந்தனைகள் தான். இரண்டாவது மைல் தூரம் செல்லுகின்ற ஒரு கிறிஸ்தவ கடமை, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கின்ற கிறிஸ்தவ கடமை நம்மேல் விழுந்திருக்கின்ற கடமையாக காணப்படுகிறது. இதை செய்வதன் மூலமாக நாம் பெருமைப்பட முடியாது, நாம் பெருமைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இதை செய்வதனால் இந்த உலகம் நம்மை பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற எண்ணமும் இல்லை. இட் இஸ் த டியூட்டி, நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். இதை செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும், நாம் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், நம்முடைய பாதையிலே நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும். இதை ஆண்டவர் விரும்புகின்றார். இதை கிறிஸ்தவ சமூகமாக, திருச்சபையாக தொடர்ந்து நாம் செய்வதற்கு முன் வருவோம். ஆண்டவருடைய பிரமாணத்தை நிறைவேற்றி வாழுகின்ற அன்பின் மக்களாக, கிறிஸ்து நமக்கு கற்பித்திருக்கின்ற கடமைகளை எல்லாம் சிறப்பாக நிறைவேற்றுகின்ற அன்பின் மக்களாக நாம் நம்முடைய சமூகத்தை சிறப்பாக முன்னேற்றுவோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளினால் நம் ஒவ்வொருவரையும் சரியான கிறிஸ்தவ கடமையை செய்கின்ற பிள்ளைகளாக நடக்க அருள் செய்வாராக. ஆமேன். தொடர்ந்து தொழுகைக்கு நிறைவாக 315வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். கீர்த்தனை பாடல் 315, தேவனே நான் உமதண்டையில். 315 கீர்த்தனை. உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் பூமியில். தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதிதில் நான் தொங்க நேரிடினும் ஆவலாயும் மண்டை சேர்வே. தேவனே நான் உம்மதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில்
வாயில் நீருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் எங்கனாவில் நோக்கி உம்மை கேட்டி சேர்வே வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே நான் ஓ மதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமியில் பரத்து கேறும் படிகள் போலவே கிருபையாக நீருக்கு தருவதெல்லாம் ஓ மதண்டை அருமையாய என்னை அழைக்கும் அன்பின் தூதராக செய்யும் தேவனே நான் ஓ மதண்டையில் ஜபம் செய்வோம். கிறிஸ்தவனுடைய கடமைகள் என்ன? கிறிஸ்து வழியாக அவைகளை எங்களுக்கு போதனை செய்து அவைகளை செய்து நிறைவேற்றும்படியாக நல் மீட்பை தந்து அனுதினமும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அன்பின் ஆண்டவரே, கிறிஸ்தவனாக கிறிஸ்துவின் போதனைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற கிறிஸ்து காட்டிய பாதையிலே எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிற நாங்கள் இரண்டாவது மைல் தூரம் செல்லுகின்ற அன்பின் மக்களாக, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கின்ற அன்பின் மக்களாக எங்களுடைய வாழ்க்கையை வடிவமைத்து கொள்ள ஆண்டவர் பேரருள் தர வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டுதல் செய்கின்றோம். இந்த நாட்கள் நெருக்கத்தினுடைய நாட்கள். எங்களுடைய இயல்பான வழக்கமான பணிகளை கடமைகளை செய்ய இயலாதபடி இல்லங்களிலே நாங்கள் அமர்ந்திருக்கின்ற நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்காக நாங்கள் மேற்கொள்ளுகின்ற இந்த நெருக்கடிகளை எங்களுக்கு தந்திருக்கின்றதான நாட்கள் ஒரு கிறிஸ்தவனுடைய கடமை என்ன என்பதை உணர்ந்திருக்கின்ற உணர்த்தப்பட்டிருக்கின்ற அடியவர்களாகிய நாங்கள் நேர்த்தியாக செயல்படுவதற்கு ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பேரருள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய எண்ணங்களும் உம்முடைய சிந்தனைகளும் உம்முடைய போதனைகளும் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே உயிர் பெற்றிருக்கிறது. அநேக இடங்களிலே அவைகளை கண்கூடாக பார்க்க முடிகிறது. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கிறிஸ்தவத்தின் மூலமாக மனிதத்துவம் தழைக்க வேண்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவின் மூலமாக மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் ஆண்டவரே. பொருளை தேடுகின்ற மனிதனுடைய பயணம் அல்ல, மனிதனை தேடுகின்ற மனிதனுடைய பயணம் அல்லது கிறிஸ்துவை தேடுகின்ற மனிதனுடைய பயணம் எங்கும் காணப்பட வேண்டும் ஆண்டவரே.
அப்படிப்பட்ட சாட்சியான ஜீவியம், சாட்சியான வாழ்வு எங்கும் வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவை அறிந்தவர்கள் மத்தியிலும் இருக்கிற வாழ்வு சாட்சி பகிர்கின்ற வாழ்வாக அமைந்திருக்க ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டுதல் செய்கின்றோம். எங்கள் திருச்சபை, இந்த உலகம் எங்கும் இருக்கின்ற திருச்சபைகள், அவைகளிலே கிறிஸ்துவால் மீட்பை பெற்றிருக்கின்ற, ஒரே விசுவாசத்தினால் மீட்பை பெற்றிருக்கின்ற இறை மக்கள் ஒவ்வொருவரும் உமக்கு சான்று பகிர்கின்ற கடமைகளை செய்ய அருள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையும் ஆசீர்வதியும், இறை மக்களை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆண்டவர் அன்போடு நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் பலவீனமாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவருடைய இரக்கங்களும் கிருபைகளும் அவர்களை சூழ்ந்து கொள்வதாக. இந்த வியாதியினுடைய பிடியிலிருந்து நாங்கள் விடுபட்டு ஆண்டவருக்கு மகிமை, துதிகள், ஸ்தோத்திரங்கள் இவைகளை ஏறெடுப்பதற்கான நாட்களை நாங்கள் தொலைவில் அல்ல, அருகாமையிலே கண்டுகொள்ள கடவுள் கிருபை தாரும். ஆண்டவரே, எங்களிலேயே நீர் கொடுத்திருக்கிற பேரன்பு இந்த நாட்களிலே வெளிப்படட்டும். ஆண்டவரே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்ட கடவுளினுடைய அன்பு எங்களிலும் வெளிப்பட ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். இந்த நாளிலும் இறை மக்களை சந்திக்க நீர் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நாங்கள் சந்திக்கின்ற தருணம் வரைக்கும் உம்முடைய நீங்காத பாதுகாவலும் உம்முடைய வழிநடத்துதல்களும் ஒவ்வொருவரோடு கூட பூரணமாக இருப்பதாக. எங்களை தாழ்த்துகிறோம், உம் கரங்களில் தருகிறோம். துதி, கனம், மகிமை, மாட்சிமை எல்லாம் உமக்கு. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையோடு இவைகளை வேண்டுதல் செய்து கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவரின் ஐக்கியமும், சிநேகமும், சமாதானமும் இன்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் வாழ்வோடும் கூட நிறைவாக தங்கியிருப்பதாக. சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆ